அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர் ஈவி கே சிலங்கோவன் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டப்பட்ட வாக்கு வித்தியாசம் அறுபதாயிரத்தை தாண்டும் அப்படின்னு வித்தியாசமே அறுபதாயிரத்தை தாண்டோம் அப்படின்னு ஒரு சூழல் இந்த நிமிடம் வரைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது முப்பதாயிரத்தை தாண்டி இருக்கிறது இந்த காணாமல் போன எடப்பாடியின் மீசையை ஈரோடு கிழக்கில் தேடிக்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது மீசையை பத்தி பெருமையா பேசினார்ல அந்த மீசையை காணலை அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி அப்புறம் இன்ன பிற கட்சிகளும் அங்கே வந்து கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் சொல்லும் செய்தி என்ன என்பதை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ரொம்ப குறிப்பா வந்து இதற்கு முந்தைய தேர்தல்களில் அவர்கள் பெற்ற வாக்கு இப்போ பொதுவா அந்த வெற்றி வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பணநாயகம் என்றது இது நம்ம சொன்னதுதான் வழக்கம் போல எழுதி வச்சுக்க வேண்டியதான் பணநாயகம் என்றது அப்படின்னு சொல்றது அப்போ அங்கே ஓட்டுக்கு காசையே கொடுக்கலையா அப்படி சொல்ல போகிறாரா செந்தில்வேல்னா நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுப்பதால் மட்டுமே இந்த வெற்றி வந்து விட்டது என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதை தாண்டி மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் நீங்க வந்து அவங்க வந்து பரிசு பொருள் கொடுத்தார்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க கொலுசு கொடுத்தாங்க குத்து விளக்கு கொடுத்தாங்க சொல்றீங்க இல்லையா ஒருவேளை அந்த விமர்சனங்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது வாக்கு வித்தியாசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த உதவுமே தவிர வெற்றி தோல்வியை ஒருபோதும் இந்த பணம் தீர்மானிக்காது மக்கள் வேண்டாம் இவன் அப்படின்னு ஒருத்தனை முடிவு பண்ணான்னா எந்த காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை அப்போ ஓட்டு வந்து இன்னைக்கு வந்து இவி கே வெற்றி என்பது வெறும் பணத்தால் மட்டும் வந்ததல்ல வெற்றி தோல்வியை அதிகரிப்பதில் அது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க கூடும் அவ்வளோதான் ஏன் நான் இவ்வளோ சாலிடாக சொல்கிறேன்னா நீங்கள் பணத்தால் தான் வெற்றி பெற முடியும்னா ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் அன்னைக்கு அஇஅதிமுக வெற்றி பெற்றுக்கணும் சுயேட்சையாக நின்ற டி நகர் வெற்றி பெற்றார் அல்லவா அது வந்து வெறும் பணத்தால் சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதே டிடி விதிநகரம் அதுக்கு அடுத்த பொது தேர்தல் என்ன செய்ய முடியல வெற்றி பெற முடியல அப்போ வெறும் பணம் அல்ல இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சி மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்னு அண்ணாமலை போன்ற அறிவு ஜீவிகள் சொல்லுவார்கள் இதே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது நடைபெற்ற இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தான் பெருவாரியாக வெற்றி பெற்றது பதிமூன்று தொகுதிகளில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எத்தனை தொகுதி தேவையோ அந்த ஒம்பது தொகுதிகளில் மட்டும் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார் அது எப்படி நடந்துச்சு இல்ல அதனால ஏன் அவர் தோத்தாரு அப்ப அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேர்மையாக ஒத்த ரூபா காசு கொடுக்காம தேர்தலை சந்திச்சார் என்று நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் ஒப்பு ஒத்துக்கொள்வார்களா அப்படின்னு எனக்கு தெரியல நல்ல காசை தாண்டி மக்கள் வேண்டான்னு முடிவு பண்ணுறான் வேணும்னு முடிவு பண்ணுறான் ரைட் அப்புறம் கொங்கு மண்டலம் இந்த தேர்தல் பலவற்றை உடைத்திருக்கிறது இதற்கு முன்பு பெற்ற வாக்கு வித்தியாசத்துலாம் நான் வந்து டேட்டாஸோடு தர்றேன் இதற்கு கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏற்கனவே உடைச்சிட்டு இருக்காங்க கொங்கு மண்டலம் அஇஅதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொன்னால் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலிலேயே அங்கே வந்து என்ன செஞ்சது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெற்றது அப்போ அன்னைக்கு அது அதிமுகவினுடைய கோட்டையாக பாஜகவினுடைய கோட்டையாக இல்லையா அதன் பிறகு கோயமுத்தூரில் வந்து அனைத்து மாநகராட்சி வார்டுகளையும் யார் கைப்பற்றிருந்தா திமுக கைப்பற்றியது கோவை மட்டுமல்ல கொங்கு மண்டலத்தினுடைய நகராட்சிகள் மாநகராட்சிகளை பெருவாரியாக யார் தூக்கிட்டு இருந்தா திமுக தூக்கிட்டு வந்துச்சு அப்போ அது வந்து கொங்கு மண்டலம் அப்படிங்கிற பட்டியலுக்குள் வராதா அப்படிங்கறதெல்லாம் தான் இது வந்து ஒரு பெரிய கேள்வி இப்போ இதில் உள்ளபடியே நீங்க பாருங்க பாஜக என்னெல்லாம் செஞ்சுது அப்படிங்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் பாஜக ரட்டலையை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் தான் பெற்றது ஆனால் அதற்கு பின்னாடி என்னெல்லாம் வந்து பாஜக நேரடியாகவும் மறைமுகமாகவும் அஇஅதிமுகவிற்கு எவ்வளோ உதவிகள் செய்தது அப்படிங்கிறதுக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அதிமுகவின் ஒரு படுதோல்வி ஏன் நான் அதிமுகவுக்கு படுதொல்லின்னு சொல்கிறேன்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்டதாங்க சந்திரகுமார் வி சி சந்திரகுமார் அவர்கள் போட்டியிட்டார் அவர் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் விழுக்காடுல ஐம்பது புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு வாக்குகள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யார் அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பெரிய ஸ்வீப்பு அதிமுக செல்வி ஜெயலிதா அவர்கள் ஆட்சி அமைத்தார் திமுக எதிர்கட்சித் தகுதியே எழுந்தது எதிர்கட்சியாக தேமுதிக அமர்ந்தது உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் அப்ப கூட திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் அந்த தொகுதியில் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் தான் வித்தியாசம் திமுக நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் அன்னைக்கும் எடுத்துருந்துச்சு ஏன் சொல்றேன்னா இவங்க வந்து ஏதோ அது வந்து ஒரு பெரிய கோட்டை அப்படி இப்படிலாம் இருக்கிறாங்கல்ல அப்போ கூட வித்தியாசம் எவ்வளவு

அதிமுக பெற்ற சதவீதம் இருக்குல்ல நாற்பத்தி நான்கு சதவீதம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் அங்கே அதிமுக பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலாக உங்களுக்கு தெரியும் தேமுதிகவும் இல்லை இல்லை கூட்டணியில் இல்லாத காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் ஆக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி நாலு புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் திருமகன் ஈவேரா இப்போ இருக்கிற ஈவி கே சிலங்கோனுடைய மகன் அவர் வெற்றி பெறுகிறார் இப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பொது தேர்தலில் யுவராஜா தமாக வேட்பாளர் அஇஅதிமுக கூட்டணியில் முப்பத்தி எட்டு புள்ளி நாலு ஒரு சதவீதம் அப்பவும் வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாக்குகள் தான் அப்போ கடந்த மூன்று தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் இதை தாண்டல வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் அதன் பிறகு ஏழாயிரம் எட்டாயிரம் தான் வாக்கு வித்தியாசம் அப்போ இம்முறை அறுபதாயிரத்தை தாண்டுதுன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ எப்படி பார்த்தாலும் அதிமுகவிற்கு அங்கே என்ன இருந்துச்சு ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு அது கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவின் கோட்டை

மீச வச்சு ஆம்பளையா இருந்தா அப்படின்னா சவுண்டு விட்டார்ல அதை யாரும் விரும்பல ஒரு நாகரிக அரசியலை எதிர்பார்த்தார்கள் மக்கள் நீங்க அங்க போய் அவ்வளோ பேசுனீங்க மக்கள் எங்களுக்கு இந்த மீசையே வேண்டான்னு என்ன தூக்கி அறிஞ்சிட்டான் அதான் உண்மை அப்புறம் இந்த இரண்டு ஆண்டு கால ஆட்சியில் நீங்க ஆயிரம் பேசலாம் மேடையில் எந்த நல்லதுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை பட் மக்கள் அங்கே என்ன செஞ்சுருக்கலாம் பயனாளிகள் பயன் பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு மகளிரும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்கலாம் அப்படிங்கிற அந்த திட்டம் இருக்குல்ல ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் அது எவ்வளவு ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுக்கும் தெரியுமா சாமானிய பெண்கள் ஒரு மில்லு வேலைக்கு போறவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு மாத வருமானத்தில் அது எவ்வளவு மிச்சம் அப்போ அவங்க பயன் பெறுகிறார்கள் கொரோனா நிவாரண நிதி போய் சேர்ந்துருக்குது இது எல்லாத்தையும் அந்த அவங்க என்ன செய்வாங்க ஆவின் பால் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது

அப்புறம் சில கட்சிகள் நம்ம வந்து டிஜிட்டல் மீடியாலேயே என்ன செய்யலாம் கட்சி நடத்தலாம் அது களம் வேறு டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் திட்டலாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் மாற்றுக்கிறது சொல்கிறவனை திட்டலாம் இல்லையா ஏதாவது ஃபேக் ஐடியா ஆரம்பித்து அவனுக்கு எதிராக வேலை பார்க்கலாம் இதுக்கு செலவிடுற நேரத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கொஞ்சம் போய் எங்கே செலவிடலாம் மக்கள்கிட்ட செலவிடலாம் நாகரிகமாக இருந்தவர்கள் இன்றைக்கி என்ன ஆச்சு தர சமீப காலமாக நாம் தமிழர் நீங்கள் அங்கே போய் என்ன செஞ்சீங்க ஒரு சாதி சண்டை எழுக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனீங்க இல்லை அவன் அதை விரும்பலை பாஜக வளர்ச்சி அடைவது என்பது மத சண்டைக்கு வழிவகுக்கும் என்று ஈரோடு கிழக்கு மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் தெரியுது அதனால எப்பா நல்லா இருப்பா இவனு என் ஏரியாக்குள்ளே விட்டுறாதுன்னு அவன் நினைக்கிறான் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுகவும் எங்களுக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணுறான் சாதி சண்டையை எழுப்பது போல பேசுகின்ற சமூகத்தை குறிப்பிட்டு பேசி அதனால் ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வழிவகையைச் சேர்ந்த திரு சீமான் உள்ளிட்டவருடைய பேச்சுக்களும் அந்த மக்கள் விரும்பவில்லை ஏன்னா அங்கே ஒரு அமைதி இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் நிறுத்திவிட்டு அந்த சமூகத்தை உயர்த்தி இன்னொரு சமூகத்தை பற்றி வேறு ஒரு விதமான கருத்துக்களை தெரிவித்து குறைவான கருத்துக்களாக அது இருக்கிறது என்று அந்த சமூகம் கோபப்பட்டு ஓட்டுக்கட்டு உள்ளே வர சாமானிய நாம் தமிழருடைய தம்பி தங்கிகள் மீது அந்த கோபத்தை வெளிப்படுத்தி ஒரு பெரிய அண்டர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டார் சீமான் அப்போ அதையும் அந்த மக்கள் விரும்பலை அப்புறம் சீமான்னு சொல்லக்கூடிய மேடைகளில் பேசக்கூடிய எதுவுமே நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமில்லை என்பதை இன்றைக்கு மக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள் மட்டும் வந்தேன் ஓய்யே என்ன மாதிரி ஒரு காட்டாண்ட மாட்டிச்சுன்னு போய் அவ்வளோதான் பிச்சு அடிச்சிடும் பச்சை மாட்டாச்சுதான் நான் வந்தேன்னா எல்லாம் அட்டிப்பேன் உதைப்பேன் அதை உடைப்பேன் இதை இது அல்ல இல்ல அரசியல் நான் வந்தால் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் புட்டி சாவி எடுத்துட்டு வந்துடுவேன் அப்புறம் நீ எப்படி நீட்டா நடத்துவ அப்போ படித்தலைஞர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படி நடத்த அப்படி பண்ண முடியாதுங்கிறத படித்தலைஞர்கள் புரிஞ்சுக்கிறான் அப்படி பண்ண முடியாது ஒரு சட்டப்பேரவை மூலமாக அசம்பிளி மூலமாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி நடத்த முடியாததை இப்படித்தான் இந்த ப்ரொசீஜர் இதுதான் இந்திய ஒன்றியம் இப்படித்தான் அவனுக்கு தெரியுது நீங்கள் பேசுகிறது மேடைக்கு நல்லா இருக்கும் கைத்தட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு அவனுக்கு தெரியுது அதனால அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான் நான் வந்து விமானத்துல வந்து தமிழில் அறிவிப்பதற்கு விமானத்தை அப்படி பறக்கும் போது நிப்பாட்டுன்றேன் என்ன செய்ய வாங்குற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அவன் சொல்லித்தானே ஆகணும் தமிழில் அப்படின்னு அண்ணன் சீமான ஒரு கேள்வி எழுப்பு இந்த பொழுது சாமானிய இளைஞனுக்கு புரியுது அப்படிலாம் ஃப்ளைட்டில் பண்ண முடியாது நோ ஃப்ளை லிஸ்ட்ல போட்டு விட்டுருவான் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம விமானத்திலே பயணிக்க முடியாதுன்னு சாமானிய இளைஞர்களுக்கு புரிகிறது அப்ப சாமானிய இளைஞர்களை உசுப்பேத்துகிற விதத்தில் கைத்தட்டு வாங்கக்கூடிய விதத்துல பேசக்கூடிய பேச்சுக்களையும் அந்த மக்கள் நினைச்சான் ஏன் நான் இதில் ரொம்ப குறிப்பாக நாம் தமிழரை பேசுகிறேன்னா அஃப்கோர்ஸ் நாம் தமிழருக்கு கிடைத்திருக்க கூடிய கிடைக்கக்கூடிய ஓட்டு அது ஐயாயிரமாக இருந்தாலும் சரி பத்தாயிரமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்பு நாம் தமிழர் வாங்கின ஓட்டும் அதில் இருக்குது அவங்க ஏழு சதவீதம் குறையாமல் செஞ்சுருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க இதற்கு முந்தைய தேர்தல்களில் இப்போ இந்த முறை அது இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சிக்கல் நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்பு வாங்கிய வாக்கு சதவீதம் ஏழு புள்ளி ஆறஞ்சு பதினோராயிரம் வாக்கு இந்த முறை அதை வாங்குவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம இப்போ நான் பேசி இந்த நிமிடம் மணி வந்து ஒன்றைக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதை இனிமேல் முழுக்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் முடிவுகள் வந்த பிறகு அப்போ உள்ளபடியே அவங்க என்ன இல்லை ஓட்டுக்கு காசெல்லாம் எல்லாம் போகிறது இல்லை ஆனால் எங்களுக்கு வர்ற பத்து ஓட்டு நாள் எங்களை நம்பி வருதுன்னு சொன்னாங்கல்ல அதில் ஒரு குறை ஏற்படுது போன வாட்டியை விட நீங்கள் பர்சன்டேஜில் குறையிறீங்கன்னா எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் விலை போகாமல் உங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லை போட்டிருப்பான்ல அப்போ அங்கே ஏதோ சிக்கல் வருது அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம நம்முடைய நடவடிக்கைகளை அல்லது நம்முடைய அணுகுமுறை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலமும் நாம் தமிழர்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இதையே நான் எடுத்துக்க மாட்டேன் நான் வந்து திட்டி தீப்பேன் அப்படின்னா திட்டிக்கிட்டே இருக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் மட்டும் தான் கட்சி நடத்துனு கிடையாது வரைக்கும் யூடியூப்பில் கட்சி நடத்திட்டு இருக்கலாம் அங்கங்கே மேடை கிடைக்கும் மேடையில் எல்லாரையும் திட்டலாம் வாய்க்கிலேயே நம்ம வந்து வசவு நம்மளுடைய எல்லா வன்மத்தையும் மேடையில் இறக்கிக்கலாம் பட் அது வெற்றிக்கு வழிவகை செய்யாது அப்போது தமிழ்நாடு மக்கள் இரண்டு விடயங்களில் தெளிவாக இருக்கிறார்கள் ஒன்று சாதியாக சாதி சார்ந்து எங்களுக்கு நீங்கள் வந்து பிரச்சனை கிளப்பிடாதீங்க இன பிரச்சனை தூண்டிடுறாங்க மத பிரச்சனையை தூண்டிடுறாங்க எங்களுக்கு பாஜக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவிலையும் நாம் தமிழர் பற்றிய பார்வையிலும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த திராவிட மாடல்னு அவர் சொல்கிறார் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பெட்டரா இருக்குது அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான் உறுதியாக நம்புறான் அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது தேர்தல் முடிவுகளில் பாஜக விற்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யக்கூடிய யாரையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது திமுக ஒரு பாடம் திமுகவுக்கு இந்த எலக்ஷன் ரிசல்ட் பாடம் என்னன்னா கண்ணு என்ன தூரம் தூரமுறை எதிரிகளே இல்லை என்று சொன்ன சொல்லி ஜெயலலிதா அவருடைய ஆயா திமுக என்ன ஆனது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற டிடி விநாயகரன் அதன் பிறகு வந்த தேர்தல்களில் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்ன ஆஹ் நம்ம பார்த்தோம் இந்த தேர்தலை சந்திக்கவே முடியாத நிலையை அவர் தேர்தல போட்டியிடல அதையும் நம்ம பார்த்தோம் எதிர்கட்சியாக இருந்த தேமுதிக இந்த தேர்தலில் நூறு நூத்தி ஐம்பதுன்னு வாங்குது ஒவ்வொரு சுற்று முடிவிலையும் தேமுதிகவின் நிலைமையை நம்ம பார்த்தோம் அப்போ எதிர்கட்சியாகவே இடம்பெற முடியாத திமுகவை ஆட்சி அதிகாரத்திலும் மக்கள் அமர்த்தி இருக்கிறார்கள் அதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இடைத்தேர்தலில் ஒரு இமாலய வெற்றியை திமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் கூட்டணிக்கு காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதையும் நம்ம பாக்குறோம் அப்போது வெற்றி தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத திமுகவும் என்ன செஞ்சுக்கணும் புரிந்து கொண்டு இந்த வெற்றியில் இந்த வெற்றி அப்படிங்கிறது ஓகே நம்ம வந்து மக்கள் இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அங்கீகரித்துக்கிறோம் நம்ம இன்னும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு நகர்த்துமே என்று சொன்னால் திமுகவினுடைய எதிர்காலத்துக்கும் அது நல்லது அப்கோர்ஸ் முதலமைச்சர் அதில் தெளிவாக இருக்கிறார் அதனால தான் அவர் ஒவ்வொரு வாட்டியும் சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவனுக்கு மட்டுமல்ல எனக்கு ஓட்டு போடாதவனுக்கும் சேர்த்து நான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று அவர் பேசுகிறார் அதனால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல் மெச்சூரிட்டி மற்ற அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் இருந்தால் திமுகவினுடைய எதிர்காலத்துக்கும் அது நல்லது இல்லை சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பேசியது போல கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை எங்களை வீழ்த்துவதற்கு ஆளே இல்லைங்கிற இடத்துக்கு திமுக நகர்ந்தது என்று சொன்னால் திமுகவிற்கும் அது ஒரு பெரிய சவாலாக போய் நிற்கும் அதில் எனக்கு எந்த விருப்பம் விருப்பமின்றி இதுதான் மக்களுடைய முடிவாக இருக்குது எல்லோருக்கும் இது ஒரு பாடத்தை சொல்லி அனைவரும் இதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈவி கே அவர்களுக்கு வாழ்த்துகள் ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்ற ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துகள் வெற்றி பெற்ற பிறகு திரு ஈவி கே அவர்கள் உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் உங்கள் வாக்களிக்காதவர்களுக்கும் உங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நீங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமாக எதையாவது செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி